ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம சேலத்தில் இருக்கோம். சேலத்தில் வந்து அங்கமாள் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த இடத்தோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேஆர்பி நம்ம வீட்டு விருந்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு வீட்டில் லேடிஸாக சமைச்சு ஒரு ஹோட்டல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 300 ருபீஸுக்கு இலையில் எல்லா டிஷ்ஷஸும் பரிமாறுறாங்க. ஸோ வாங்க உள்ளுக்கு போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் பேர் தேன்மொழிங்க. இப்போ ஒரு 15 வருஷம் இருக்குங்க. 15 வருஷம். ஆமாம், 1 to 4 மதியம் 1 to 4 மட்டும்தான். ஆமாம் சார், புக் பண்ணிடணும். காலையில் 10 மணிக்குள்ளே புக் பண்ணிக்கணும். ஒருத்தர் 2 பேர் தேவையில்லை, ஒரு 5 பேர் 10 பேர் புக் பண்ணிக்கிறேன். மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், ரத்த பொரியல், போட்டி, தலைக்கறி, காடை, லெக் பீஸ் ஒன்று, மீன் ஒன்று, முட்டை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், மோர், ஒயிட் ரைஸ். 300ங்க. பார்சல் வாங்கினா 350. என் பேர் சதீஷ், இங்கே தான் லோக்கல் தான் ஏரியா. இங்கே வந்து நான் சுமார் 2 இயர்ஸ்க்கு மேலே சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபுட்டு சூப்பராக இருக்கும், ஹோம்மேடாக நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுட்டு. காஸ்ட் வைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். வெரைட்டிஸ் நம்ம நிறைய சாப்பிட்லாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 300 ருபீஸுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்ட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னா, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், சிக்கன் லெக் பீஸ், தலைக்கறி, போட்டி, மீன், காடை, முட்டை, இரத்த பொரியல், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு, ரசம். ஸோ இத்தனை டிஷ்ஷஸ்லாம் வரப்போகுது. அது என்ன சொல்லி வச்சாருங்களா? இரத்த பொரியல். குடல் சிக்கனா? ஆ, சிக்கன் வறுவல். மட்டன் தலைக்கறி. சாப்பிட்டுவா. சிக்கன் இருக்குது, சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, எக் இருக்குது, மட்டன் இருக்குது, இது வந்து இரத்த பொரியல், இது வந்து குடல் ஃப்ரை இருக்குது, இது மட்டன், இது சிக்கன், இது சிக்கன் ஃப்ரை இருக்குது, இது வந்து காடை, காடை ஃப்ரை. டிஷஸ்லாம் வந்துருச்சு. இப்போ குழம்பெல்லாம் கப்பில் கொண்டு வர போகிறாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், நம்ம ஒரு நம்ம ஒரு டிஷ்ஷாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். டு பிகின் வித் தலைக்கறி. இது வந்து மட்டன் தலைக்கறி. எனக்குலாம் அந்த கிரேவியே தேவையில்லை, ஏன்னா அது வந்து நல்ல ஒரு இந்த சாந்தோடு தான் வருது. அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே எனக்கு வந்து ஐ திங்க் இட் இஸ் எனஃப். மட்டன் ஸ்மெல் லைட்டாக வருது, பட் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் குட். ஸ்பைசினஸ் இல்லை, வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. பட் ஒன்லி த ட்ராபேக் இஸ் அந்த மட்டனோட ஸ்மெல் கொஞ்சம் வரனால ஒரு அன்ஈசினஸாக இருக்குது. அடுத்தது சிக்கன் வறுவல் சாப்பிட்லாம். வந்து சிக்கன் ப்ராய்லர் தான். இந்த பெப்பர்லாம் சும்மா தூக்கலாக போட்டு இந்த வறுவல் செமையாக செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, அமேசிங் டேஸ்ட். இதே நாட்டுக்கோழியில் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருந்திருக்கும். பட் இது சூப்பர்.
இந்த பெப்பரோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அந்த பஞ்ச் நல்லாவே தெரியுது. சூப்பராக ஓகே. மை ஃபேவரட் குடல் போட்டி. அப்படியே குடலை ரைஸில் மிக்ஸ் பண்ணி அந்த இதற்க சாந்தே மோதல் என்ன பண்ணுவீங்களேன். அந்த போட்டியில் அந்த கோக்னட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வருது. நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு தேங்காய்லாம் அரைச்சி அப்படி போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. இன்னும் செமையாக இருக்குது. இந்த சூடான ரைஸுக்கும் இந்த ஒரு ஒரு இந்த வறுவலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் பா, எனக்கு வந்து மோர் ஆஃப் மீல்ஸ் கை. ஸோ மீல்ஸ் வித் நான்வெஜ் டிஷ்ஷஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 80s டா. ரத்த பொரியல் ரத்த பொரியல் அப்படியே போட்டு யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ரத்த பொரியலை வந்து ரொம்ப ட்ரையாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த ரத்த பொரியலுமே கொஞ்சம் லைட்டாக ஒரு 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 வெட்னஸோடு இருக்குது. லைட்டாக அந்த ஒரு லைட்டான சாந்தோடு இருக்குது. அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிரேவியோ ஊற்றாமல் குழம்பே ஊற்றாமையும் நீங்கள் அந்த ரத்த பொரியலே சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரத்த பொரியல், பட் எனக்கு இந்த ரத்த பொரியல் எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து மட்டன் வறுவல். லெக் பீஸ் ஒன்று வச்சிட்றாங்க. லெக் பீஸும் நல்ல ஒரு ஒரு பெரிய லெக் பீஸ் தான். கிறிஸ்டி கிறிஸ்டி வேறு இதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்போ அவன் வாய்க்குள்ள போக போகுதுன்னு தெரியல. சம மசாலா. ஒரு வீட்டில் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணும் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸலண்ட் ஃபிஷ்ஷி. இது உனக்கு ஃபிஷ் வந்து பாறை. மீனும் நல்லா டேஸ்டாக இருக்குது. ஸோ அது ஒரு ஹோட்டலில் இல்லாமல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட். ஸோ நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது, சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸோ ஒரு சூப்பர் ஃபுட் ஒரு 300 ருபீஸுக்கு உங்களுக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது இப்போ இருக்க இதில் வந்து ரொம்பவே கஷ்டம். பட் இவங்க வந்து 300 ருபீஸுக்கு போர்ஷன்ஸும் நிறையா வச்சாங்க, போர்ஷன்ஸும் நிறையா வச்சாங்க, டிஷ்ஷஸும் அதிகமாக ஐட்டம்ஸும் அதிகமாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் எக்ஸலண்ட். எனக்கு அந்த சிக்கன் பெப்பர் சிக்கன் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். குடலும் நல்லா இருந்துச்சு, ரத்த பொரியல் செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே அந்த அந்த குழம்பே இல்லாமல் அந்த சாந்திலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபார் 300 ருபீஸ் திஸ் பிளேஸ் இஸ் ரியலி வர்த் இட். ஒரு வீட்டில் எக்ஸ்ட்ரா ஆளுங்க யாருமே இல்லை, அப்பா அம்மா பையன் மூணு பேர் தான். உங்கள் அம்மா தான் எல்லாமே சமையல் எல்லாம் பண்ணுறாங்க. ஹெல்ப்புக்கு மட்டும் ஆளுங்க ரெண்டு மூணு பேர் ஹெல்ப்புக்கு ஆளுங்க வச்சுருக்காங்க, மற்றபடி அவங்க தான் சமையல். ஸோ பேசியிருப்பாங்க, நம்மக்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்க தான் சமைச்சது அவங்க தான். ஸோ சூப்பர் ஃபுட், டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ண வேண்டியிடும். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை ஃப்ரம் மை டேஸ்ட். இது எனக்கு ஆஃபீஸில் இதுதான் பிகாஸ் கரெக்ட்.